हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल मैरेज के अपरे एप्डी वंदे नम्बर होम मेकर्स वंदे हैंड पन मुडियो कुछ दाँ पाकपो ओन एक्सपीरियंस ना वीडियो उड़ शेर पड़पे फ्रेंड्स इधर नम्बर चैनल सब्सक्राइब पड़ा मरकाम सब्सक्राइब बटने क्लिक पड़े कूड़े पेल आइकॉन ऑल इन ऑप्शन क्लिक पड़को अब ना पड़े वीडियो नोटिफिकेशन वो मैरेज आई और टू इयर्स नान वो एर्न पड़ी वांगन तयल मिशन एपड़ी एर्न पड़े पाती वयस कुण के अब ना वो इं पकलरी शापा पेट ब्लौस वो एमिंग वह वांगे वांगे वीटल एमिंग पड़ी कोकी कटी कुड़पे अब ब्लौस को आरूप एल रूप अब और एपड़े मिनिमम वो फिफ्टी रुपी सिक्सटी रुपी अब कमारी कसल वो और मास रेस और थ्री तउस अब सेते वांगन इत मिशन वह पाती मोटरों कड़ी मोटर पेडल वो अनुभ कांगा नान क எனக்கு வந்து பேசிக்கா வந்து ஃபர்ஸ்டே வந்து டெய்லரிங் தெரியும் தெரிஞ்சதனால ப்лауஸ் சுடிலாம் வந்து எனக்கு நானே வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் சரி மெஷின் வந்து நம்மளுடைய ஓன் இயர்னிங்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து இந்த மாதிரி எம்மிங் ப்лауஸ் எல்லாம் பண்ணி அந்த காஸ்ட்ல வந்து சேர்த்து வச்சு வாங்குனேன் இந்த மெஷின் அப்போ வந்து ஒரு 3000 க்கு இந்த மோட்டரோட சேர்த்து வாங்குனேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மெஷின் வந்து நான் சேல்ஸ் கொடுத்துர்க்கேன் நான் புது மெஷின் வந்து இப்போ வாங்கிட்டேன் ரீசன்ட்டா தான் வாங்குனேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க மெரிட்ல வர்க்மேட் மெஷின் தான் வாங்கி இருந்தேன் எதுக்காக நான் மெஷின் மாத்தறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் மெஷின் டொமஸ்டிக் யூஸ் தான் வந்து பண்ண முடியும் அப்பவே வந்து நான் அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து ப்лауஸ் சுடி எல்லாம் வாங்கி ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருந்தேன் स्टिच पड़ेप वो इत वो और रे ब्लौस मेल स्टिच पड़ मुड़ा अंदर स्पीड इन रे कुटा वो अंदर स्पीडा स्टिच पड़ मुड़ा ना वो मेरी वो वर्कमेट मिशी वो वांगे पारीसा वांगे होलसेल शापे प्रईस अदिटिंग अमो एलिए सेतु वीडियो ना वो मेन पड़े टाइम कारें அது வந்து நான் மோட்டர் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல மோட்டர் ஏன் ஃபிக்ஸ் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணா வந்து நிறைய பிரச்சனை வருது ஃபியூச்சர்லன்னு கேள்விப்பட்டேன் பெடல் வந்து நம்ம ரெண்டு காலால தைக்கிறதுனால ब्लड सर्कुलेशन ஈவனா கிடைக்கும் இதே வந்து மோட்டர்ல தைக்கிறதுனால நம்ம வந்து ஒரே ஒரு கால் மட்டும் தான் வந்து பிரஸ் பண்ணி தைப்போம் மெஷின் தைக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு கால்ல பிரஸ் பண்ணி தைக்கறப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு கால் வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறோம் அப்போ நம்மளுக்கு வந்து கால் இன்னொரு கால் வந்து வீங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒரே கால்ல தைக்கறப்போ வந்து ஒரு கால்ல மட்டும் கால் வலி வந்து அதிகமாக வலிக்கும் கண்டினியூஸா ஸ்டிட்ச் பண்றப்போ அதே மாதிரி அந்த மோட்டரோட ஹீட் வந்து நம்மளுக்கு அப்படியே கால்ல வந்து அப்படியே அதிகமாக ஹீட்டா இருக்கும் அப்படியே சுத்திலும் நம்ம வந்து ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும் அது மாதிரிலாம் பிரச்சனை ஆகும் இதே வந்து பெடல்ல தைக்கறப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்காது நீங்க வந்து வீட்டு யூஸ்க்கு தைக்கறதா இருந்தா தாராளமா இது மாதிரி மெஷினை வந்து சாய்ஸ் பண்ணலாம் இதே வந்து வெளியில அக்கம் பக்கத்துல வாங்கி தைக்கறீங்க அப்படினா கமர்ஷியலா யூஸ் பண்ற வர்க்மேட்ல நீங்க மெரிட் மாதிரி மெஷின் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம்னா நல்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அக்கம் பக்கத்துல ஒரு 4-5 வருஷம் வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்ல வந்து நிறைய காம்படிஷன்ஸ்லாம் இருந்ததனால நான் என்ன பண்ணேன்னா நான் ஏற்கனவே வந்து டிகிரி ஹோல்டரா இருந்ததனால அந்த டைம் வந்து நான் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் ரெஸ்யூம் கொடுத்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூ வச்சாங்க இன்டர்வியூ வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து டெமோ கிளாஸ் மாதிரி எடுக்க சொன்னாங்க அதுக்கு அப்புறம் வந்து நான் செலக்டட் ஆயிட்டு அதுக்கு
அப்புறம் அங்கே வந்து ஒரு 8 மாதம் வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ண முடிக்கிற டைமில் வந்து ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் வந்து திரும்ப வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி ஆனதுனால நான் வந்து ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து டெய்லரிங்க்கு வந்து கேப் விட்டுட்டேன். என்னால் வந்து ஜாபுக்கும் அப்புறம் போக முடியல. இப்போ திரும்ப வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி நீங்களும் வந்து குழந்தைய வச்சிட்ருக்கோம், நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும், எப்படி ஏர்ன் பண்ண முடியும்ன்ட்டு நீங்களும் வந்து யோசிப்பீங்க. அதனால தான் வந்து நான் உங்கள் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து எதனா ஒரு ஸ்கில் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், இல்லைனா வந்து எஜுகேஷனை வச்சு ஏர்ன் பண்ணுறவங்களாக இருக்கணும். நிறைய செலவுகள் ஆகுது, வருமானம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கூடுதலாக வருமானம் ஈட்டுறதுக்கு எதனா ஒரு முயற்சி பண்ணணும். சுத்தமாக எந்த வருமானம் ஈட்டலைன்னா ஃப்யூச்சரில் நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எதனா ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு வந்து இது மாதிரி எதனா ஸ்கில் பேஸ்டு வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய சுய தொழில் எதனா வந்து டேலண்ட் இருந்ததுன்னா அதை வந்து தயங்காமல் வீட்டில் வந்து செய்யுங்க. அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து எதனா வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போங்க. மோஸ்ட்லி ஹோம் மேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டீச்சிங் ஜாப் வந்து செட் ஆகும். குழந்தை கூடயே போயிட்டு குழந்தை கூடயே வந்துடலாம். ஸ்கூலில் ஜாப்னா பெரிய ஸ்கூலில் தான் நான் ஒர்க் பண்ணேன், அங்கே வந்து கொஞ்சம் சேலரி கூட. இதே சின்ன ஸ்கூல் நர்சரி ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல்னால் சேலரி கம்மியாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லீவும் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுனால மற்ற ஒர்க்கை விட நீங்கள் தாராளமாக வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து ரெசியூம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உபயோகமான தகவல்கள் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.